బీజముడు బీజముడు టాంటాంటాంట ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் கமெண்ட்டு கேட்டதுனால பார்ட் டூ. ஸோ பாருங்க, நான் ரன்னு ஃபிசிக்கல் அது எல்லாமே ஒரு பேசிக் இதுலேயும் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ அதான் எல்லாமே இதில் இருக்குது, ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ இதில் கேலண்டர் இருக்குது, சாட்டர்டே டிசம்பர் எல்லாமே காட்டுது. ஸோ டிசம்பர் 5 தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, செட்டிங்ஸு இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸு. செட்டிங்ஸாக ரைஸ் அண்ட் எல்இடி, கிளாக்கு, சவுண்டு, வால்யூம், டிஸ்பிளே, இன்டர்நேஷ்னல் எல்லாமே இருக்குது, ரீசெட், அபவுட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அபவுட் காட்டிடுறேன். டிவைஸ் வந்து T500 அட்ரஸ் அதுதான் உங்களுக்கு காட்டுறது, பார்த்துக்கோ, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சவுண்ட் ரெக்கார்டர் இருக்குது, அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெக்கார்ட் தான் ஆகிட்டு இருக்கு, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் இருக்குது, அலாம் இருக்குது, அலாமும் வச்சுக்கலாம், ரிமோட் அதை வந்து கேமராவும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதை நான் இன்னும் யூஸ் பண்ணல, கேமரா அது யூஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள், நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஹேப் டவுன்லோடர் அது இருக்குது, ஃபைன் மை டிவைஸ் அது இருக்குது, ட்விட்டரும் பார்த்துக்கலாம். ட்விட்டர் அதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ட்விட்டரில் இருக்கிற மெசேஜ்லாம் உங்களுக்கு அதில் பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஃபேஸ்புக், கால்குலேட்டர் உங்களுக்கு அதிலே காட்டினேன். ஸோ பிபியும் பார்த்துக்கலாம், பிபியும் உங்களுக்கு தெரியுது, பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும் பிபி வந்து நீங்கள் எப்போ ரெஸ்பான் ஆகிருக்கு அந்த வால்பேப்பர் ஏற்ற மாதிரி. வாட்ஸ்அப் நீங்கள் மெசேஜ் வந்து பார்க்கலாம், வியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஆன் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப்புக்கு போகும். அதுதான் மற்றபடி நீங்கள் இதில் டைப் இதில் டிசைடானா உங்களுக்கு டைப் பண்ண முடியாது. ஸோ அதுதான் டிசைட், அப்புறம் வாட்ஸ்அப்பில் அங்கே ஆட்டோமேட்டிக்காக படிக்க முடியாது. அதாவது நீங்கள் வந்து வெளியே போயிட்டு அதை கட் பண்ணிடணும், நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த மொபைலில் உங்களுக்கு கட் ஆகாது, நீங்கள் கட் பண்ணிட்டு அங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் அதை பண்ணணும். ஸோ அது மாதிரி தான். அப்புறம் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு அவ்வளோ வாய்ஸியாக நல்லா அப்படிலாம் கேட்காது. உங்களுக்கு நானும் உங்களுக்கு இதில் பாட்டு உங்களுக்கு நான் காப்பரேட் சாங்ஸ் வந்து உங்களுக்கு போடுறேன், எப்படி ஸ்பீக்கர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது ஒயர்லெஸ்ஸு, இதுதான் இந்த சார்ஜர், இது வந்து இங்கே வந்து இதை போட்டுக்கிட்டு நம்ம வந்து அடாப்டரில் சார்ஜ் போட சார்ஜர் கனெக்டர் அப்படின்னு வரும். அப்புறம் சார்ஜர் ரிமோட், நீங்கள் இதை எடுத்தாலும் ரிமோட் காட்டும், அதே மாதிரி சார்ஜிங் அது மாதிரி ஹைட் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் வால்பேப்பரை போட்டுக்கலாம். காப்பிரைட் தான் அந்த காப்பிரைட் இல்லாத சாங் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், சாங் எப்படி லவுடராக இருக்குதுன்னு நீங்கள் ஸோ வாங்க அது காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நோட்டிஃபிகேஷன் கூட வருது, பார்த்தீங்கன்னா தெரியும், யூடெக் தமிழ் ஹாஸ் இன்வைட்டட் யூ டு ஜாயின். ஸோ அதான் நீங்கள் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அந்த இதுலேயும் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம், இதில் வியூ பண்ணிக்கலாம். பட் அந்த வீடியோஸ்லாம் பார்க்க முடியாது, பட் மெசேஜ்லேருந்து அவங்க என்ன டைப் பண்ணுறாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாமே உங்களுக்கு இதில் பார்க்க முடியும். பட் நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் வியூ பண்ணி உங்களுக்கு ரிப்ளைலாம் பண்ண முடியாது, அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ கொஞ்சம் தான் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா உங்களுக்கு எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் நான் சொன்னேன், இதை சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. அது பார்த்திங்கன்னா இந்த ஆப்பு எதால் இந்த ஆப்புக்கு கண்ட்ரோல் பண்ணுறது இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப் பேர் என்ன வந்து இப்படி தான் ஆப் இருக்கும், ஹாய் வாட்ச். இந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அந்த டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த வாட்ச் அங்கேருந்து இருந்தால் ஸோ இல்லைன்னா எதுவும் அவ்வளோலாம் பெருசாக எல்லாம் இல்லை. ஸோ இது மாதிரி கேலரிஸ் டைமு அப்புறம் ஸ்டெப்ஸு அது இதுன்னு எல்லாமே காட்டும். ஸோ இதோ 300. ஸோ இதுக்கு கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் நினைக்கும் இந்த எம்ஐ ஃபிட்லாம் இருக்கிற மாதிரி அதிகமாக ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் இந்த ஆப் இருக்குது. இந்த ஆப் வந்து நோட்டிஃபிகேஷன் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஆப் நீங்கள் இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் எவ்வளோ பேட்டரி இருக்குது அதிக இது எல்லாமே காட்டும். அவ்வளோதான், அந்த நீங்கள் வந்து மேலே அப்படியே காட்டும் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்மார்ட் டிவைசஸ் கனெக்டட், ஹை வாட்சஸ் ரன்னிங். ஸோ இதோட இது வந்து ஹை வாட்சஸ் வாட்ச், ஹை வாட்ச் இந்த ஆப்போட பேர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்னென்னலாம் ஆப்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சாங் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன கேட்குதுனா வந்து நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும்னு என்ன கேட்குதுன்னா கால் ஆடியோ இன்புட் டிவைஸ் கான்டாக்ட் ஆக்சஸ் மெசேஜ் ஆக்சஸ் இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கால்ஸ் அப்புறம் ஆடியோவில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கூட இதில் தான் வரும், அதாவது அந்த வாட்சில் ஃபுல்லாகவே அந்த சவுண்ட்ஸ் உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா சவுண்ட்ஸும் வரும். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டு எது நீங்கள் ஆன் பண்ணி வைக்கணும்னு தோன்றதோ நீங்கள் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண ஒரு ஏமில் இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு பாட்டு பிளேவும் எவ்வளோ சவுண்டு வருதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு கேட்குதா? உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், நான் மைக் கிட்ட வைக்கிறேன், உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன்.
ஓரளவுக்கு ஸ்லோவாக ஓரளவுக்கு மெலடியாக கேட்குது, டீசெண்டாக கேட்குது. இந்த வால்யூம் வந்து இம்பிள்டாக வரும்போது 100 கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 200, பட் அவ்வளோ சிமாரிட்டி அவ்வளோ அதிகமாகலாம் இன்க்ரீஸ் பண்ண ஆகும்னு இல்லை, பட் எது கொஞ்சம் பண்ணி வச்சுக்கலாம். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருப்பேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன். இதில் நான் 1 மந்த் கிட்டே யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபால்ட்டும் இல்லை. டிசைன் வந்து 2-3 இருக்க வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து நான் இது வாங்கும் போது இதுக்குன்னு ஒரு டெம்பர் வாங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த டெம்பர். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். என்னடா உலர் என்ன தப்பாக சொல்கிறியா, வாட்சோட அந்த அதோட போடுற இடமும் நீ வந்து 150 தான் சொன்னேன், இதுவும் 150 சொல்கிறீங்க. நான் தீபாவளி வாங்கும்போது 150 இருந்துச்சு, இப்போ 200 தான் இருக்கும். அதுக்கு மேலாம் அதிகமாக இருக்காது. இது ஒன்று இப்படி வரும், இல்லைனா இங்கே அதாவது இங்கே வரைக்கும் வரும், அதாவது இங்கே வரைக்கும் அப்புறம் கீழே வரைக்கும். அது மட்டும் மாதிரி ரப்பர் மாதிரி ஒன்று வரும், சிலிக்கான் கேஸ் மாதிரி வரும். ஸோ அதுவும் அதே ரேட் தான் இருக்குது, அதே ரேட் இல்லைனா 200, யா 200 கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி வாங்கிறதாலும் வாங்கிக்கலாம், பட் அப்படி வாங்கிறது தான் வாங்கும். பட் நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் நீங்கள் இதை போடும்போது வந்து இந்த மியூசிக் வந்து உங்களுக்கு நீங்கள் பேசுறது இந்த காலோ ஏதோ வந்து இதுக்கு கரெக்டான ஹோல் ஷாக்கில் உங்களுக்கு போட்டு கூட காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா ஹோல் உங்களுக்கு தெரியுதா, கேமரா அந்த ஸ்பீக்கரோட ஹோல் தெரியுதா? தெரியாது. ஸோ அதுதான் இதோட பிக் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம விரும்புறதே வந்து கால் பேசுகிறது தான் இதில், அதெல்லாம் மெயினாக நம்ம பார்க்கணும். நான் அதனால தான் வாங்கினேன். ஸோ இந்த டிசைனும் சேர்த்து வாங்கினேன், டிசைனும் அந்த கால் அது ரெண்டுத்துக்கு தான் நான் மெயினாக இந்த இதை வாங்கினேன். ஸோ உங்களுக்கும் வேணால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்ல போய் வாங்கிக்கோங்க. அந்த கடையோட லொக்கேஷனும் நான் போடுறேன், வாங்கினதே லொக்கேஷன் கொடுக்க முடியும்னா போடுறேன், அந்த கடையோட லொக்கேஷன் நெட்டில் இருந்துச்சுன்னா போடுறேன். ஸோ இதை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்ச் உண்மையாகவே ஒர்த் இந்த ரேட்டுக்கு, நீ 1300 வாங்கினாலும் ரேட் இது ஒர்த்து தான். ஸோ அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, பட் ஒரு எந்த இது வாங்கினாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எல்லாத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் இருக்குது, 2-3 இல்லை 5 கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அஜித் கேமிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ், 1000 சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய் கைஸ், ஸ்டே பீஸ் கைஸ்.